தொலைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாக தி சென்னை சில்க்ஸ். என்னப்பா என் அவசரமா வர சொல்லிருந்தீங்க? எல்லாம் அவசரமான விஷயம் தான் அஞ்சலி. கேள்விப்பட்டேன்ப்பா, கௌதம் இலக்கியா உங்களை ஏலத்துல லாஸ் பண்ணி ஏமாத்திட்டாங்களாமே. அதை ஏமா கேக்குற? டென்ஷன் ஆகுது. இண்டஸ்ட்ரியில இருக்கிற எல்லாரும் போன் பண்ணி என்னையா கணபதியோட இத்து போன பழைய ஸ்டீல் ஃபேக்டரிய 16 கோடி கொடுத்து வாங்கியிருக்கியாமே? ஏதாவது காயலம் கடை ஆரம்பிக்க போறியான்னு கிண்டல் பண்றாங்க. இதை நான் சும்மா விட மாட்டேன். அவங்கள படிக்கு படி வாங்கியே
பதிலுக்கு அவங்களை அசிங்கப்படுத்தணும், அப்பதான் அவங்க அடங்குவாங்க. இனி நான் அவங்களை அடக்க போறது இல்லம்மா, அடக்கம் தான் பண்ண போறேன். என்னப்பா சொல்றீங்க? ஆமா அஞ்சலி, கௌதமும் இலக்கியாவும் என்கிட்ட சவால் விடுறத பார்த்தா என் பிசினஸ் வாழ்க்கைய அழிக்காம விட மாட்டாங்க போல இருக்கு. அதுக்கு முன்னாடி நான் உங்களை அழிச்சி ஆகணும். என்னப்பா பண்ண போறீங்க? கௌதமையும் இலக்கியாவையும் ஒரே அடியா மேல அனுப்ப போறேன். என்னப்பா இது உண்மையா? எஸ், அவங்க கிட்ட நான் தோக்கவே கூடாது. என் வெற்றிக்கு தடையா இருக்கிற கௌதமையும் இலக்கியாவையும் கொண்டே தீரணும். ஆனா அதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுமா? நானா? கண்டிப்பா பண்றேன்பா. அவங்க எனக்கு தொந்தரவா இருக்க கூடாதுன்னு நான் நினைச்சேன், அவங்களே இருக்க கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க, அவ்வளவுதான்ப்பா வித்தியாசம். நான் என்னப்பா பண்ணணும் சொல்லுங்க. கௌதம் இலக்கியா எங்கெங்க போறாங்க, அவங்க டெய்லி ஆக்டிவிட்டி என்னன்னு எனக்கு அப்பப்போ சொல்லு. அதை வச்சு அவங்களை எப்படி காலி பண்றதுன்னு யோசிக்கிறேன். இப்பதான் ஞாபகம் வருது, நாளைக்கு காலையில கௌதம இலக்கியாவும் குழந்தை வேண்டுதலுக்காக கருக்காத்தம்மன் கோவில் போறாங்க. என்ன அசிங்கப்படுத்திட்டு அவங்களுக்கு குழந்தை வேற கேக்குதா? அப்ப அவங்கள கோயிலுக்கு போற வழியிலயே முடிச்சிடுறேன். அப்பா என் பேர் வராம பாத்துக்கோங்கப்பா. கவலைப்படாதம்மா, ஓ மேல யாருக்கும் சந்தேகம் வராது. அந்த கௌதம் இலக்கியா செத்துட்டா அப்புறம் இந்த வீட்டுக்கு நான் தான் எல்லாம். மொத்த சொத்துக்கும் கார்த்திக் தான் ஒரே வாரிசு, அத்தைக்கும் நான் தான் ஒரே மருமக. இன்னொரு விஷயம்பா, இது எதுவுமே பைரவி ஆண்டிக்கு தெரிய வேண்டாம். கௌதம் உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சா அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க, அப்புறம் காரியமே கெட்டு போயிடும். கரெக்ட், நீயும் சொல்லாத நானும் சொல்லல. அப்புறம் நாளைக்கு கௌதம் இலக்கியா எந்த கார்ல கிளம்பி போறாங்கிறத எனக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ண. அந்த காரை ஒரு லாரியை விட்டு ஏத்தி அது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி பண்ணிடுறேன். ஓகேப்பா. நான் ரொம்ப நேரம் இங்க இருந்தா வீட்ல டவுட் வந்துரும், நான் இப்ப கிளம்புறேன். சரிம்மா, நீ கிளம்பு. ஓகே பை பா. கௌதம், என்னைய அழிக்கணும்னு சொல்ற, நீ இருந்தா தானே என்ன அழிப்ப, நீயே இல்லாம போயிட்டா. கௌதம், என்ன இன்னும் ரெடி ஆகாம இருக்கீங்க? எப்ப கிளம்பறது, எப்ப கோவிலுக்கு போறது? ரெடி ஆயிட்டே தான இருக்கேன். இல்ல லேட்டா போறதா சாமி கோச்சுக்க போறாரு. ரிலாக்ஸ்டா இரு. 10 ல இருந்து 10:30க்குள்ள தான் நல்ல நேரமா, அந்த டைம்ல பூஜை பண்ணாதான் விசேஷம். இங்க இருந்து கருக்காத்தம்மன் கோவிலுக்கு போறதுக்கு அரை மணி நேரம் ஆகும். ஏன் இப்படி பண்றீங்க? சரி சரி சரி, டென்ஷன் ஆகாத, நான் கிளம்பிட்டேன். எதுக்கு நீ இப்படி கோவப்படுற? முகமே செவந்து போச்சு, என்னாச்சு உனக்கு? எல்லாம் நமக்கு சீக்கிரம் குழந்தை பிறக்கணும்ங்கற ஆசைதான். நமக்குன்னு ஆண்டவன் கொடுத்த குழந்தைய அநியாயமா அந்த எஸ்எஸ்கி அழிச்சிட்டான். இனி மறுபடியும் கடவுள் எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கணும். அதுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு சாமிய வேண்டிக்க போறோம். அந்த பதட்டத்துலதான் நான் பேசிட்டு இருக்கேன். சாமி குழந்தை பாக்கியத்தை கொடுத்தாலும் அதை பெத்திக்கிறதுக்கு நீ இருக்க மாட்டியே, இன்னையோட உங்க ரெண்டு பேரோட கதையும் முடிய போகுது. கருக்காத்தம்மன் பாதத்துல தொட்டில வச்சு பூஜை செஞ்சு அதை மரத்துல கட்டினா சீக்கிரமே குழந்தை பொறுக்குமா, அதனால சீக்கிரம் போலாங்க. உன் தவிப்ப எனக்கு புரியுது, நீ வாய் திறந்து சொல்லிட்ட, நான் சொல்லல, அவ்வளவுதான் வித்தியாசம். நீ கவலைப்படாத, நிச்சயமா நமக்கு குழந்தை பிறக்கும். இப்பவே போறோம் சாமி கிட்ட வேண்டோம், அப்படியே ரிட்டர்ன் வந்து ஏசிய 18ல வச்சு டீ சில்லுன குழந்தை ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றோம்.
ஆசைதான். நீங்க இன்னும் கோவிலுக்கு போறதுக்கே ரெடி ஆகல, அதுக்குள்ள இங்க வந்து என்ன பண்ணலான்னு பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, நான் ரெடி ஆயிட்டேன். அத்தை கூட பூஜை சாமான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம போற கார் கூட சுத்தம் பண்ணி ரெடியா இருக்கு. ஆனா நீங்க மட்டும் ரெடி ஆகல. சீக்கிரம் கிளம்புங்க. ஓகே ஓகே. சொல்லாஞ்சலி, கௌதம் இலக்கியா கிளம்பியாச்சா? அதை சொல்றதுக்காக தான் போன் பண்ணேன். அவங்க ரெண்டு பேரும் ரெடி ஆயிட்டாங்க. இன்னும் 10 நிமிஷத்துல இங்க இருந்து கிளம்பிடுவாங்க. சில்வர் கிரே கலர் கார்ல கிளம்ப போறாங்க. அப்படிதான் அவங்க பேசிட்டு இருந்தாங்க. அம்மா, என்ன நம்பர்? ஆ, சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. அஞ்சலி, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். TN10AA6624. ஆ, இந்த நம்பர் தானே? கன்ஃபார்மா? ரெகுலரா இவங்க போற வண்டிதான். சரி, விடு, நான் பாத்துக்கறேன். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாக தி சென்னை சில்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.